அதுல ஒரு தலைப்பு பாருங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான தேவையான ஒரு அழகான தலைப்பு, வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது பொய்யா இல்ல மெய்யா அப்படின்னு கேக்குறாங்க. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இவர் நல்லா வாழ்றாருன்னு யார சொல்றது, அதுக்கு என்ன வரையறை அப்படின்னா, இந்த ஒரு தர வீடு வச்சிருக்கிறாரு, பங்களாவில் இருக்கிறாரு, ஆடி கார்ல வர்றாரு, கை நிறைய காசு இருக்கு, பை நிறைய நகை நட்டு இருக்கு, ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் 100 லைக் வந்து உழுவு, பின்றாரியா வாழ்க்கை வாழ்றாரியா. இது ஒரு வாழ்க்கை இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா மனம் சார்ந்ததுதான் வாழ்க்கை என்பது. நம்ம பாக்குறோம் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்துல பழைய சாதம், குண்டாண்ட பழைய சாதத்தை போட்டு பச்சை மிளகாய கடிச்சுக்கிட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாரு, அமிழ்தம் பாங்களே இதுதானே அப்படிங்கிற அவ்வளவு சந்தோஷம் அந்த பழைய சாதத்துல. அப்புறம் இன்னொரு பக்கம் பாக்குறோம், 5-star ஹோட்டல்ல ஸ்பெகட்டி ஐஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவா உட்கார்ந்து இருக்கிறான், குடிக்கிறான், சாப்பிடுறான், ஆனா மனசுல ஏதோ மகிழ்ச்சி இல்லை. முகத்தை பாத்தீங்கன்னா அப்படி உருன்னு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இந்த பழைய சாதத்தை சாப்பிட்டு பச்சை மிளகாய் கடிச்சுட்டு சந்தோஷம்னாலும் சந்தோஷம். அப்ப எங்க இருக்கு மகிழ்ச்சி? காசுல இருக்கா, பணத்துல இருக்கா, ஆடி கார்ல இருக்கா, தர வீட்டுல இருக்கா, எங்க இருக்குன்னு கேட்டா மனசுல இருக்குது மகிழ்ச்சி. அது ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கும்போது வாழ்க்கைங்கிறது ஒரு கலை. மேனாட்டால் ஒரு டீ சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்க, முதல்ல எடுத்து அப்படி இந்த கிளாஸில் அதனுடைய நிறத்தை அப்படி அப்படி பார்க்குற, கண்களால் அதை அழகாக பருகிற, அதன் பிறகு அப்படி அப்படி முகர்ற அப்படி குடிக்கிற, ஒரு சாதாரண டீயை கூட அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாரு. இப்போ நம்ம சாப்பாடு பாருங்க, அறுசுவை உணவுங்கிறோம், உண்பன தின்பன நக்குவன பருகுவன சுவைப்பன கடிப்பன, இப்படி பல வகைகள் நம்ம சாப்பாடு. உடனே என்ன ஊறுகாய் நக்கு சாப்பிட்றதுன்னு பேர், அப்பளத்தை கடிச்சு சாப்பிட்றதுன்னு பேர், பானகம் நீர்மோர் குடிக்கிறது அருந்துறதுன்னு பேர். இப்படி பல வகைகளாக வச்சு சாப்பாடு போட்டால் கூட என்னமோ பையில ஜாமான் அள்ளி கொடுற மாதிரி உடக்கு உடக்குன்னு சாப்பிட்டு தெரிஞ்சு போயிருக்கு. அந்த உட்கார்ந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட கூட நேரம் இல்லை. ஏன் என்று கேட்டால் நமக்கு ரசனை குறைஞ்சு போச்சு, ரசனை குறைஞ்சு போச்சு. அப்ப வாழ்க்கை வாழ்வது என்ன அப்படின்னா இந்த மனம் சார்ந்த விஷயம், வாழ நினைத்தால் வாழலாம்னு ஒரு தலைப்பு கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப பல பேர்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்னமோ இருக்கேன், உங்க புண்ணியத்துல இருக்கேன், எப்படி விதிய நினைச்சுக்கிட்டு கிடக்குறேன் போகணும், இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நமக்கு என்னவோ மரியாதை பாருங்க, நம்ம உற்சாகமா போறோம் பாருங்க, நமக்கும் கூப்பிட்டா தேவலாமான. இப்படியும் சில ஜனங்க இருக்கு. இன்னொரு பக்கம் பாக்குறோம், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எவ்வளவு 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 நம்பிக்கை சார்ந்ததாக வாழ்க்கை அமைச்சுக்கிறாங்கன்னு பார்க்கணும். எல்லாமே ரெண்டு விதம் இருக்கு. ஒரு ரோஜா பூவை பார்க்கறான், பார்த்துட்டு அவர் சொல்றான், ஐயோ ரோஜா பூவில் பூ முள்ளு இருக்க அப்படிங்கிற அவர்கிட்ட. இன்னொருத்தர் பார்த்துட்டு சொல்ற, முள்ளுக்கு மத்தியிலையும் ஒரு அழகான ரோஜா இருக்கு. அப்ப இந்த யாருடைய பார்வை அப்படின்னு பாக்குற பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அப்ப வாழ்க்கை என்பது மனம் சார்ந்தது, அதுதான் அடிப்படை. இருக்கட்டும், இப்ப பலர் காலையில எழும்போது எப்படி எழுறாங்க, என் தலையில இன்னைக்கு என்ன போட்டிருக்கோம். பாரதி சொல்றா, பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால், தலையில எந்திரிச்சு இன்னைக்கு என்ன
அருமையா இருக்க இன்னைக்கு வாழ்க்கையில முக்கியமான நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஐயோ பொழுது பிடிச்சிச்சு, ரெண்டு சனமும் இருக்கு, ரெண்டு மாதிரி சனமும் இருக்கு. நான் பாக்குறேன் வாழ்க்கை என்பது பார்ட் ஆஃப் லைஃப் துன்பம், இதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். நீ அந்த இந்த மோட்டிவேஷன் டாக்கு கேட்டுவிட்டு இப்ப அவங்க ரொம்ப பண்றானுங்க, காலை வேகமா உதச்சி விட்டீங்கன்னா கீழே இருந்து தண்ணி வரும், இப்ப கைய தூக்குனீங்கன்னா நிலவ தொட்டு விடலாங்க. இது ஒரு துன்பம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நம்முடைய சங்க இலக்கிய பாடல் சொல்ற ஒரு புலமை என்ன ஒண்ணு இருக்கிறான், அந்த பாடல் ஓரில் நெய்தல் கரங்கன்னு தொடங்க புறநான் நூற்று பாடல், நீங்க படிக்க கஷ்டமா இருக்கும். என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல போய் தெருவில் அப்படி பார்க்கறோம், பார்க்கும்போது முதல் வீடு செத்து கிடக்குறாங்க, ஒப்பாரி பறை ஒளி இப்படி பார்க்கறோம், பாவமா இருக்கு, எல்லாரும் சுத்தி சனமெல்லாம் இருக்கு. அப்படி நான் வந்து அப்படி போய் அந்த கடைசிக்கு போறான் தெருக்கோடிக்கு, அங்க வயசு பிள்ளைங்க ஜெலஸுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம், அங்க மங்கள முடவோசை கேக்குது, எல்லாரும் சந்தோஷமா லாலி பாடி வாழ்த்துறாங்க, எலசுக நல்லா இருக்கட்டும் வாழ்த்துறாங்க. அப்ப நினைச்சுக்கிட்டான் வாழ்க்கை இன்பம் துன்பம் நல்லது கெட்டது பிறப்பு இறப்பு எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப். இது தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம், என்னமோ பச்சை எல்லாம் கட்டுறாரு, மன்றத்துல இருந்து வந்தாரில்லை, எனக்கு இதெல்லாம் புரியாது, நாங்க இயல்பான பேச்சாளர்களாக இருக்கிறாங்கனால எனக்கு புரியல, கோச்சுக்காதீங்க. அப்ப இப்ப எது வாழ்க்கைன்னு சொன்ன சொன்னா ரொம்ப இன்னாது அம்மை உலகம், இந்த உலகம் இனிமையானது இல்லை சொல்லிட்டான், உலகம் இனிமையானது இல்லை, அதன் இயல்பு உணர்ந்தோர்கள் அதுக்குள்ள இன்பத்தை தெரியும், இப்படித்தான் இருக்கும், இதுதான் லைஃப். அதன் இயல்பு உணர்ந்தோர்கள் இன்பத்தை அனுபவித்துங்க, வாழ்க்கை அப்படிதான் தான். சரி, வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு அனுபவம், நல்லதும் கெட்டதும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டோம். பாருங்க, அதை ரெண்டுத்தையும் சமமா எடுத்துக்க முடியுமா, பேச்சு நல்லா இருக்கும், பேச பிரமாதமா இருக்கும், ஏப்பா இன்பமாவது துன்பமாவது எல்லாம் ஒன்னா இருக்கணும், எல்லாம் எதையும் கலங்கப்படாது, அஞ்சா நெஞ்ச வேணும். ஆனா நமக்கு வந்துச்சுன்னா தாங்கிக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு. பரதன் வந்து கூப்பிட்டு, நம்ம தசரதன் கூப்பிட்டு மகனை கூப்பிட்டு சொன்னான், நாளைக்கு உனக்கு பட்டமடிப்பு விழாப்பா, நாளைக்கு நீ ராசா வா போற, யார் ராசா அப்படின்னு கொஞ்சிட்டு அனுப்புறான். அப்ப ராமன் பார்த்துட்டு சரி, மறுநாள் காலையில கைகேயை கூப்பிட்டு சொல்ற, அதெல்லாம் இல்லப்பா கதையை முடிச்சுட்டான். அவர் சொன்ன, ஆளிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிரு சடைகள் தாங்கி 14 வருஷம் கழிச்சு வாப்பா. அப்பையும் நேத்து ஆட்சி ஆட்சிக்காக என்ன நடக்குது ஓடாதுலப்பா, இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டுல சூடு வர்றக்குது, ஆனாவே முதல்ல இருக்குன்னாலும் இல்லைன்னாலும் அப்படின்ட்டு போனான். அதை சொன்னா ரொம்ப அருமையா அந்த பாடல்ல, மெய்த்திருப்பதம் ஏகு என்றாலும் சரி, இல்லை நீ போன்னு சொன்னாலும் சரி, அப்படியே முகம் அங்கலந்த தாமரை மாதிரி எப்பொழுதும் போல இருந்தாங்க. இப்படி ஒரு மனச மனநிலை இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது. இல்லை சின்ன துன்பம்னாலும் ஒழிஞ்சு போயிடுறோம், கொஞ்சோண்டு மகிழ்ச்சி கிடைச்சாலும் ஆட்டம்னா ஆட்டம் ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆக எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும், அழகா கண்ணதாசன் ஒரு பாடல சொல்லுவார், கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் யாவும் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டே துன்பம் யாவும் விலகும் கண்ணா. அதை உணரணும், அதை உணரணும். நம்ம சிங்கப்பூர் கவிஞர் அமலதாசன் அவர் சொன்னார், எதற்கெடுத்தாலும் துணுக்குறும் மனிதா, அப்படியா, எதற்கெடுத்தாலும் துணுக்குறும் மனிதா, இரவிலும் பகலை எதிர்பார், திடீர்னு கதவை திறந்து பார்க்க நைட்டு 12 மணிக்கு பகலா போயிட்டுன்னு வச்சுக்க, பகலா போயிட்டு எதுக்கு ஷாக் ஆகுற அப்படிங்கிற, அப்ப
அப்படி நடக்காதுதான், எது நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கிற வாழ்வு வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. வாழ்க்கை என்பது வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில் தானே சரித்திரம் நிலைக்கின்றது. ஆக என்ன நடந்தாலும் சரி என்கிற மனப்பான்மை இருந்துச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். இப்ப நம்முடைய மாலிக் சகோதரர் அவரு ஒரு நடுவராக ரெண்டு நாள்ல பேச போறாரு, அவரு போஸ்டரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அவரு வந்து என்ன சொல்றாரு, இந்த வாழ நினைத்தால் வாழலாம் அப்படிங்கறதெல்லாம் சும்மையா சும்மா அதெல்லாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க நினைச்சா வாழலாங்கிறாங்க. உடனே இவர் பெரிய நெகட்டிவான ஆளு, இவங்க பாசிட்டிவான ஆளுலாம் சொல்லக்கூடாது. அது அது ஒரு தப்பான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு கருத்தை சொல்றோம். ஔவையார் என்ன சொன்னாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், நெஞ்சார போய் தன்னை பேச வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் நெகட்டிவா போகுது. அப்ப அந்த மாதிரி கெட்ட மாமா இல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கு. இப்படி சொல்லி புரிய வைப்போம். ஒரு வள்ளல் சுவாமிகள் வந்து அவர் அப்பா நான் வேண்டுதல் கேட்டார்கள் புரிதல் வேண்டும், ஆறு இருக்கலாம் அன்பு செய்தல் வேண்டும், இவர் வேண்டும் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் எல்லாம் கருத்து ஒண்ணு. எப்படியாவது ஜனங்கத்தை கொண்ட கருத்து சேர்க்கணும் அவ்வளவுதான். ஆக ரெண்டு அப்ப நெகட்டிவ் அணி பாசிட்டிவ் அணி எல்லாம் கிடையாது. ரொம்ப ரெண்டு அணியும் அருமையான அணி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பேச்சாளர்களை அப்ப அழைக்க போறோம். ஓரளவு பேசிட்டேன்னா நேரம் தெரியாது எனக்கு. கூப்பிடுவோம். முதல் பேச்சாளர் யார் அப்படின்னா அருண் பிரசாத். அவரு ஒரு மென்பொருள் பொறியாளர், பாரதியார் பேச்சாளர் மன்ற உறுப்பினர், மக்கள் தொடர்பு துணைத் தலைவர் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இது உங்களுடைய முதல் பேச்சா? உங்களுடைய முதல் பேச்சு. வாங்க மகிழ்ச்சி, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவரார்களே, வாழ நினைத்தால் வாழலாம் என்பது மெய்யேன்னு பொய் சொல்ல வந்திருக்க எதிரணி நண்பர்களே, பொய்யேன்னு உண்மை பேச வந்திருக்க என்னணி நண்பர்களே, இந்த மாலை வேளையில் யார் எப்படி உருட்டினாலும் தன் கரவொளி மூலம் அசராம ஆதரவு தந்து நம் விழாவினை மெருகேற்ற வந்திருக்கும் முத்தான பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பார்வையாளர்களேன்னு சொல்லும் போது இடையில நான் ஒரு சில இது விஷயம் சொல்லுவேன். என் பையன் எனக்கு அப்பெல்லாம் வீடியோ மண்ணை மீடியான்னு என்னுடைய இப்போ 10,000 மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அப்போ அழைச்சிட்டு போனேன் அவனை. அப்போல்லாம் என் பேச்செல்லாம் அவன் என் பையன் தான் வந்து எடுப்பான், வீடியோ எடுப்பான். ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன், பேச்சாளர் பார்வையாளர்கள் ரொம்ப குறைவுங்க, ஒரு 22 பேர் தான் இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், யாருக்கு தெரிய போகுது வீடியோ தானேன்ட்டு இங்கே அலைகடலாம் கூடி இருக்கு. அப்படி என் பையன் என்ன பண்ணால் கூட்டத்தை அப்படியே காட்டான். ஏன்னா அன்னைக்கு அவன் 50 கேட்டான். நான் இப்போ என்ன அப்புறம் தரேன் சொல்லி விட்டேன். பழி நிற்கிறதுக்காக அந்த வேலையை பண்ணான். அதனால பார்வையாளர்களே சொல்லணும் திருப்பிட போகிறாருன்னு பயந்தான். ஆனால் அவரு நல்ல புத்திசாலியான. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா எந்த வழியில போனாலும் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் அதாங்க. அப்படி என் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை வச்சு நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்க. இந்தியாவில முத முதல்ல சேர்ந்த கம்பெனியில 11 என்ன யூஎஸ் அனுப்புறதுக்கு விசா அப்ளை பண்ணாங்க. அடடா, நம்ம திறமையை பாராட்டி நம்மளை அதுக்குள்ளே விசா எடுத்து யூஎஸ்ல அனுப்புறாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வெள்ள யூஎஸ் போறோம், இந்த பக்கம் ஒரு வெள்ளக்காரி இந்த பக்கம் ஒரு கருப்பி சந்தோஷமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யூஎஸ் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா யூஎஸ் எம்பசிக்கு விசா அப்ளை பண்ண போனாங்க. உள்ள இருந்த ஆபீசர் அம்மா என்ன பார்த்தாங்க, என் போட்டோவை பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க, என் போட்டோவை பார்த்தாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, பொசுக்குன்னு சேச்சா இந்த பையன் அதுக்கு செட் ஆக மாட்டான். விசாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உலகத்திலேயே அவ்வளவு வேகமா யூஎஸ் விசா ரிஜெக்ட் ஆனாலும் நானே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் யூஎஸ் கனவு மண்ணா போச்சேன்னு அந்த சோகத்தை ஆபீஸ்ல வந்து சொன்னேன். விசாரிச்சப்பதான் சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு பாஸ் யூஎஸ்ல இருந்தாரு, அவருக்கு பிசினஸ் விசா அப்ளை பண்ணிருந்தோம்,
அவர் 11 வருஷமா யூஎஸ் போயிட்டு வர்றாரு. அதே மாதிரி 11 மாசம் சேர்ந்த உனக்கும் விசா அப்ளை பண்ணாருங்க, புதுசா சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பிசினஸ் விசா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கை நம்ம நினைச்சபடியா போகுது பாருங்க. சரி, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், நம்ம வண்டி சென்னைக்குள்ளேயே தான் ஓட்டணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். திடீர்னு நம்ம பக்கம் இன்னொரு காத்து அடிச்சுது. நம்ம வாழ்க்கை நம்மள சும்மா விடுங்களா? சரின்னு என் மேனேஜர் என்ன கூப்பிட்டு சிங்கப்பூர் போறியா அப்படின்னு கேட்டாரு. சரி, வெள்ளக்காரன் முகத்தை தான் பார்க்க முடியல, சைனீஸ்காரங்களோட போய் நட்பு பழகலாம் பழகலாம் அப்படின்னு சரின்னு சொன்னேன். அப்போ நான் ஒரு வாரத்திலே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னங்கய்யா ஒரு வாரத்துல கிளம்பணும்னு சொல்றீங்க? என் நண்பர் நசீமோட கல்யாணம் ஒண்ணு ஒரு மாசத்துல இருக்கு, ஒரு மாசம் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சீமான் மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு சென்னை பிரியாணி வேணுமா இல்ல சிங்கப்பூர்ல நாசி லெமாக் வேணுமான்னு கேட்டு எம்மளே மடக்கிட்டாருங்க. நானும் நட்பா சிங்கப்பூர் வேலையா, சென்னை பிரியாணியா சிங்கப்பூர் நாசி லெமாக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி வாழ்க்கை நம்புறப்போ எங்க நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நண்பன் கிட்ட போய், மச்சான் உன் பிரியாணி, சே உன் கல்யாணத்தை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப மிஸ் பண்ண போறேன்டா அப்படின்னு அவன்கிட்ட உருட்டிட்டு வரும்போது என் காதலி கிட்ட இருந்து ஒரு போன். நம்ம சிங்கப்பூர்ல நட்பு தானே வளர்க்க போறோம், அதுக்குள்ள இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பொறுமையா ஹலோ அப்படின்னு போன் அட்டன் பண்றேன். நீ சிங்கப்பூர்ல நட்பை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும், அதுக்குள்ள வந்து எங்க அப்பா கிட்ட வந்து வந்து பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா இது புது ட்விஸ்டா இருக்கு அப்படின்ட்டு சரினு எங்க பெற்றோர்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போன. பொண்ணோட அப்பா, அதான் என்னோட மாமனார், இங்க வந்திருக்காரு. என்ன பார்த்தாரு? அவர் பொண்ணை பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? அவர் பொண்ணை பார்த்தாரு. நம்ம தான் யூஎஸ் விசாக்கே ரிஜெக்ட் ஆன ஆளாச்சே, உள்ளூர் விசா நம்மள என்ன செஞ்சிடும், உள்ளூர் எம்பசி நம்மள என்ன செஞ்சிடும் அப்படின்னு தைரியமா தான் போயிருந்தேன். என்ன பார்த்தவர் பொண்ணை பார்த்தவரு சம்மதம்னு சொல்லிட்டாரு. சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் போய் 6 மாசத்துல விசா எடுங்க, கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுங்கன்றாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கை நம்ம நினைச்சபடி நடக்குமா? அப்பதான் புரிஞ்சுதுங்க, வாழ்க்கை போற போக்குல வாழ்ந்தா அது நல்லா இருக்கும், நம்ம வாழ நினைச்சா அது ஒரு பக்கம் நம்மளை கூட்டிட்டு தான் போகும் அப்படின்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நேரம் கருதி ஒரே ஒரு சின்ன ஹைக்கு கவிதையை சொல்லி ஒரே முடிக்கிறேங்க. வாழ நினைத்தால் வாழலாம் என்பது மெய்யே, வாழ நினைத்தால் வாழலாம் என்பது மெய்யே, எங்கே கனவுகளில் வாழ நினைத்தால் வாழலாம் என்பது பொய்யே, வாழ நினைத்தால் வாழலாம் என்பது பொய்யே, எங்கே நிஜங்களில் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருண் ஒரு வருங்காலத்தில் ஒரு அருமையான பேச்சாளர் உருவாயிருக்காரு, நல்ல நகைச்சுவை பண்பு இருக்கு, சபையில எடுத்து பேசக்கூடிய ஆற்றல் இருக்கு. என்ன பார்த்தாரு? பொண்ணை பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? தான் பொண்ணை பார்த்தாரு. அந்த ரிதம் அப்படி அப்படி இயல்பா வருது அவருக்கு. அவருக்கு வாழ்த்துக்கள், நல்ல பேச்சாளர் உருவாயிருக்காரு. வாழ நினைத்தால் வாழலாங்கிறதெல்லாம் சும்மாப்பா நினைச்ச மாதிரியா வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அதுக்கு பல உதாரணங்களை காட்டியிருக்கிறார். இப்ப பதில் சொல்றாரு. மயில் வாகனம், இவர் ஒரு மென்பொருள் பொறியாளர், பாரதியார் பேச்சாளர் மன்ற உறுப்பினர். இது இவருக்கும் ஒரு முதல் பட்டிமன்றம் தான். வாங்க தைரியமா பேசுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-41 பக்கம் வச்சிருக்கேன். தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நடுவருக்கு சிறப்பு வணக்கம். பொய்யை மெய்யை போல பேசிருந்த நாளுக்கு என் அன்பு வணக்கம். 1962 ஒரு அருமையான பாடல் உண்டு, வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி தொழிலுடமோ தொழில்நுட்ப வளர்ச்சியோ கிடையாதுங்க. ஒரு இப்போனா ஒரு மொபைலு லேப்டாப் போதும் வாழ்றதுக்கு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கெங்கே இருக்கு? இந்த உலகத்தில் யாருக்காச்சும் அந்த மாதிரி வரம் கிடைச்சிருக்கா? யாரும் கிடைக்கல. எல்லாரும் இப்படி வாழணும் அப்படி வாழணும் செம்மையாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க தவிர யாரும் எதிர்மறையாக நினைக்கிறது இல்லை. என்னோட உரையை சில உண்மைகளோட ஆரம்பிக்கிறேங்க. ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரத்தில் நிக் கோச்செக் என்பவர் பிறந்தாரு. அவர் பிறக்கும் போது 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது. டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் சொல்லிட்டாங்க, டாக்டர் இன்னைக்கு நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் 6 வயசுல நடக்க ஆரம்பிச்சாரு. ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நிறைய பேர் கேள்விக்கிட்ட காணாதனால ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். ஆனால் அவங்க அப்பா அம்மா காப்பாற்றி
அவன் கொடுத்த உற்சாகத்தினாலையும் நம்பிக்கையினாலையும் தன்னம்பிக்கையோட பல சாதனையை படைச்சுள்ளார். சிலவற்றை ஒட்டியும் பார்க்கலாம். ஒரு நிமிஷத்துல 75 வார்த்தை டைப் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படிச்சிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாம தன்னை போல இருக்கவங்களுக்கு ஒரு நிறுவனம் நடத்தி அது நல்லபடியாக வழி நடத்திட்டு இருக்காரு. ஒரு சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் பேச்ச கேட்கறதுக்கு 1000 பேர் பல நாட்டில இருந்து வந்து பேசிருக்காங்க. இந்தியாவில 2 தடவை பேசிருக்காருன்னு பாத்துக்கோங்களேன். 10 மேற்கட்ட புத்தகம் எழுதி நான் ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காருங்க. சரி, இப்பெல்லாம் இருக்கட்டும், நீங்க குறும்படம் நடிக்கிறான்னு கேட்டதுக்கு நடிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறும்படத்தை நடிச்சு அதுல ஒரு சிறந்த நடிகர் சொல்லி விருது வாங்கியிருக்காரு. இதே மாதிரிதாங்க இந்தியாவில உத்தரகாண்ட் மாநகரத்துல ஆர்த்தி டோகரா அப்படின்ற ஒருத்தவங்க பிறந்தாங்க. நம்மளை போலதான் அவங்களும் சாதாரணமா பிறந்தாங்க. ஆனா 3 மேல அவங்களும் வளரல. டாக்டர் போய் கேட்டாங்க, என்ன என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்ட்டு. டாக்டர் நல்லா பார்த்துட்டு இவங்க வந்து 3 அடிக்கு மேல வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இந்தியாவில எப்படி கேலி கண்டல் பண்ணுவாங்கன்ட்டு. கேலி கிண்டல் பண்ணி அந்த குழந்தை ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லம்மா நீ ஒன்னே மாதிரி நிறைய பேர் படித்து பெரிய ஆள் ஆகணும், நீ நல்லா படி சொன்னாங்க. அந்த உத்தியோகம் கொடுத்தனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா கிளாஸ்லையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுத்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு முடித்தாங்க, யூஜி போனாங்க, பிஜி படித்தாங்க, நல்ல எல்லாம் படித்தாங்க. அப்புறம் மனிஷா ஐஏஎஸ் என்பவர்கிட்ட ஒருத்தங்க வந்து நேர்காணல் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏமா இவ்வளோ அறிவுத்திறனை இருக்கே, நீ ஐஏஎஸ் ஆகலாமே அப்படின்ட்டு. இது நல்லா இருக்கே சொல்லிட்டு அது வாழ்க்கை லட்சியமா கொண்டு யூபிஎஸ்சி எக்ஸாமில் 800,000 பேரில் 56 ரேங்க் எடுத்து அவங்க வந்து முதல் முறையிலே தேர்ச்சி பெற்று கலெக்டர் ஆனாங்க. இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம என்னங்க பார்த்து என்னங்க தெரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சி இருந்து கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நல்லா பயன்படுத்தினா வாழ்க்கை வாழ்வதற்கே. சரிதான் நடுவரே இவ்வளவு ஏங்க நாம் எதிர்கொண்ட விஷயம் தான் கொரோனா. கொரோனா காலத்துல பல பேருக்கு வேலை போச்சு, பல பேர் அவங்க குடும்பத்தை பார்க்க முடியுமா முடியாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என் நண்பனுக்கு வேலை போச்சுங்க. அவர் ரொம்ப மன உளைச்சல் ஆனானா, என்ன பண்றேன் தெரியாம இருந்தான். சில நாட்கள் அப்படியே போச்சு. திரும்பி பார்த்தா அவன் முகத்துல ஒளிவட்டம் இருந்துச்சு. என்னடா உன் முகத்துல ஒளிவட்டத்தை என்னடா நடந்துச்சு கேட்டேன். அவன் சொன்னான், இல்லடா மச்சான் நேத்து நான் போனேன், இது ரொம்ப வாழ்க்கை வெறுத்து போய் உரத்துல உட்காந்தேன், பகல் குப்பத்தொட்டியில் மட்டும் கவனிக்கல உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாட்டி அந்த வழியா வந்தாங்க. இந்த குப்பத்தொட்டியில இருந்து தேடி கண்டுபிடிச்சி பிளாஸ்டிக் பொருள்லாம் எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் பின்னாடியே ஒருத்தர் வந்தாரு, அங்க இருக்க பேப்பர்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அவரு போனாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாடு வந்துச்சு. அந்த மாடு வந்து குப்பத்தொட்டியில் இருக்க இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு போச்சு. அப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன், ஒரு எதுக்குமே உதவாத இந்த குப்பத்தொட்டியில இருந்தே 3 வாழ முடியும் போது இந்த பறந்து இந்த உலகத்துல ஏன் நம்ம வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சு சிரிச்சான். அந்த சிரிப்பு போதாதா அவன் தன்னம்பிக்கை வந்திருக்குன்ட்டு. கல்லை சின்ன கல்லை எடுத்து கண்ணு பக்கத்தில் வச்சாதான் ரொம்ப பெருசா தெரியும். கொஞ்சம் தள்ளி பாருங்களேன், நல்லா சின்னதான தெரியும். அதே மாதிரி தான் கவலையும் பிரச்சனையும். சின்ன சின்ன சோகங்களால் வாழ்க்கை வாடிவிடும். வாடிவிடும் பூக்கள் கூட இதழ் விருத்தி சிரிக்கிறது. வாழ பிறந்த உமத்தியன் அழுகை பிறக்கிறது. அம்மாவாசை பிறப்பது கூட நட்சத்திரங்கள் ரசிப்பதுதான். சிரித்தது ஊற்றுப்போல் உற்சாகத்தில் அன்பு நிரப்பு. இறப்புக்கும் நீயே இலக்கணம். என்னாலும் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறி விடை தருகிறேன். ஒரு நிமிஷம் முடிக்கல. நால்வரை வாழ நினைத்தால் வாழலாம் என்பது பொய்யே என்று நம்பிக்கையுடன் பேசும் நீங்கள் வாழ நினைத்தால் வாழுங்கள், வாழ முடியும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நிறைய கருத்து கந்தசாமி இருக்கிற. அப்புறம் அவங்களையும் பார்த்து இனிமே மாத்திங்கப்பா, எச்சரிக்கை வேற சொல்ல. குப்பை தொட்டியை வச்சு ஒரு நியதியை சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பேச்சு நடை, இது ஒரு நடை. ஒரே மாதிரி 6 பேச்சாளர்கள் 7 பேச்சாளர்கள் பேசினா அது நல்லா இருக்காது. இப்படி ஒருத்தர் அப்படி ஒருத்தர் ரொம்ப அழகா இருந்தது. எந்த ஒருத்தர் சொன்னாரு, சின்ன வயசா நான் இருக்கும்போது, இப்போ சின்ன வயசு தான், அப்போ ரொம்ப சின்ன வயசு, கேட்ட கொண்டு சொன்னாரு, வாழ்க்கையை நினைச்சு பயப்படாதப்பா, லைஃப் மொதல் 70 வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்படி பழகி கூட முடியும், அப்புறம் கூட நல்லா இருக்கும் முடி சொல்லல. பரவாயில்ல, இவர் ஒரு நல்ல தன்னம்பிக்கையை ஊட்டி இருக்கிறாரு. அப்புறம் அவங்களையும் மிரட்டி இருக்காரு. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த பேச்சாளர் வராங்க, சுரேஷ். இவர் ஒரு மென்பொருள் பொறியாளர், பாரதியார் பேச்சாளர் மன்ற உறுப்பினர். வாங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. தமிழ் அன்னைக்கும் என்னை ஈண்டெடுத்த பெற்றோருக்கும் நடுவர் ஐயா முனைவர் மன்னை ராஜகோபாலன் அவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அடியனின் இனிய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை தொடங்குகிறேன்.
நம்ம மயில் வந்து முக்கா கிலோ மிச்சர்ல மிச்சர்ல முந்திரி தேர்ற கதையை சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா நம்ம முந்திரியில பொங்கல்ல போடுற மிளகுன்னு எடுத்து சொல்ல வந்திருக்கோம். இங்க ஒண்ணு முத நான் ஒரு ரெண்டு கேள்வியை கேட்டுட்டு என்னோட உரையை தொடங்கலாம் இருக்கேன். எத்தனை பேர் பள்ளியில படிக்கும் போது மருத்துவர் ஆகணும்னு நினைச்சிருக்கோம்? நிச்சயமா எல்லாருமே நினைச்சிருக்கோம். எத்தனை பேர் ஆயிருக்கும்? நினைப்பு நினைவு நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்லை ஓகேங்களா. அதே மாதிரி எத்தனை பேர் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்க சிங்கப்பூர் வந்திருப்போம், சிங்கப்பூர்ல நம்ம வாழ்வோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம்? ஒருத்தர் இல்லை. இதுதான் வாழ்க்கையில உண்மை சரிங்களா. இதுதான் வாழ்க்கை. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லை, அதுவா இயற்கையில நடக்கிற நிகழ்வு. முத வாழ்வதற்கு என்ன தேவை? என்ன மூணு தேவை? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இது வாழ்க்கை தேவை. ஐயா திருமணம் ஆயிடுச்சுங்க எனக்கு. பொங்கல் சாப்பிடலாம், பூரி சாப்பிடலாம், ஆனா வெறும் உப்புமாவே போட்டு இதுல எப்படி வாழ்க்கையை நினைக்க முடியும்? இதுல நீங்க டீய ருசிச்சு வர குடிக்கிறாங்க ஐரோப்பாக்காரலாம், நம்மளால அந்த டீய குடிக்க கூட முடியும். அப்புறம் நம்ம வெளியூர் போறோம், வெளிநாடு போலாம், நம்மள நினைக்கிறோம். நம்ம வீட்டுல என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். நம்ம வெறும் வேட்டி மிஷின் மேலதான் இருக்கோம். அதுவும் அவங்க இந்த ஒரு வாரம் போற ஊருக்கு வீட்டுல இருக்க ஒரு பீரோ ஃபுல்லுக்கு எடுத்து மூட்டை கட்டி நம்மள ஒரு கூலிக்காரன் கூட்டு போறாங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எதிரணியில பாத்தீங்கன்னா மூணு இல்லத்தரசிகள் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நினைக்கிறதா நடக்குது வாழ்க்கையில அப்படிங்கிறாங்க. உடனே நீங்க கேட்கலாம், அப்ப மயில இருக்காரு அப்படின்னு கேட்கலாம். அவங்க அவங்களோட மனைவி வந்து ஊர்ல இருக்காங்க, அதனால ஒரு மூணு மாசமா அவரு நம்ம நினைச்சதான சாப்பிடறோம், நம்ம நினைச்சதான வாழ்க்கை அவர் அப்படி இருக்காரா? அந்த நினைப்பு அடுத்த மாசத்துல முடிஞ்சிருக்கியா? அடுத்து மயில் பறந்து இங்க வந்துருவாரு, எங்க அணிக்கு வந்துருவாரு. இது தேர்தல் காலம் பாருங்க, அணி மாறுதா செய்வாங்க. அடுத்து உடுத்துற உடைங்க. நம்ம நினைச்சபடி நம்ம உடையெல்லாம் அணையிறது இல்லையா? நம்ம வீட்டுல என்ன நினைக்கிறோமோ அந்த உடையெல்லாம் போடணும். அது மட்டும் இல்ல, இப்ப என்னோட மகளும் சேர்ந்துட்டான், மனைவி எடுத்து மகளும் சேர்ந்துட்டான். பஞ்சு மிட்டாய் கலர்ல தான் சட்டை போடணும்னு சொல்லி என்னை ரொம்ப ஒற்படுத்தினான். அப்புறம் இந்த சட்டையை போட்டு இதுவும் பஞ்சு கலர் பஞ்சு மிட்டாய் கலர் தான் இருக்குமா, கொஞ்சம் டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி இருக்கு, உண்ண உணவு, உடுத்த உடை, இதையும் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடம். இப்ப நம்ம நினைத்த மாதிரி வாழ்வு நினைக்கிறோம்னா ஐயா என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன எல்லாரும் என்ன நினைப்போம்? இங்க இருக்க எல்லாரும் ஒரு பெரிய பங்களால ஒரு பெரிய சொகுசு கார் கப்பல் வச்சுட்டு அப்படிதான் வாழணும் நினைக்கிறோம். அப்படியா இருக்கும் இல்ல? சில பேர் என்ன நினைப்பாங்க, நான் சொந்த ஊர்ல ஒரு நல்ல ஒரு தோட்டம் தரவங்களுக்கு கட்டி நடுவில் ஒரு வீடு கட்டி அழகா நான் வாட ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்னு நினைப்போம். நினைக்கிற மாதிரி வாழ்றோமா? இதுதான் இயற்கை, இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம். அதை முதல் உணரணும். வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிறபடியெல்லாம் நடந்துடாதுங்கய்யா. ஆங்கிலத்தில் ஒரு ப்ரோவர்ப் இருக்கு, ஐ மீன் ஒரு வேர்ட் இருக்கு, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, இப்படி நம்ம சொல்லும் போது சில பேர் சொல்லுவாங்க, நீ பாத்தியா பஸ் கண்டக்டராக இருந்த சிவாஜிராவ் வந்து பஸ் ஏறி வந்தாரு, இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஆகியிருந்தாரு, அந்த மாதிரி நம்மளும் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த அவர் வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு திரையுலகத்தில். கோடம் பக்கத்தில் இட்டமும் பார்த்தீங்கன்னா டெய்லி தினமும் வந்து ஆயிரக்கணக்காக பேர் 400 சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்காங்க. 50 வருஷத்துல இவருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் வந்தது இல்லை. இதே மாதிரி தான் எங்க நான் தான் இங்க வந்துட்டேன். சிங்கையில ஒரு சூப்பர் ஸ்டார் அங்க தமிழ்நாட்டிலேயே. அதே மாதிரி தான் இப்ப சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க, தோனிய, இது மாதிரி இப்ப மயில் வந்து வரிசையா சொன்னார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி முந்திரியா நம்ம வந்து சொல்ல முடியும், ஒவ்வொரு எடுத்துக்காட்டா சொல்லணும், ஒருத்தரை சொல்ல முடியும். 140 கோடி பேர்ல நம்ம ஒருத்தரை தான் எடுத்துக்காட்டா சொல்ல முடியும், நினைச்சதை பண்றாங்க அப்படின்னு. ஆனா நீங்க
இது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம புள்ளி ஏரியில் வந்து ஒரு சொல்லுவாங்க அவுட்லேயர்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே எல்லாம் நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் ஒரு பேர் விதிவிலக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களை வந்து எடுத்துக்காட்டை வச்சு நம்ம வந்து 140 கோடி மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒன்றை பொருத்த முடியாதுங்கிறதா எங்களுக்கு கருத்து முடியாது. ஸோ நினைத்தாலே வாழலாம் அப்படின்னு நினைச்சாவே இங்கே எல்லாருமே வெற்றியாளராக இருக்கணும்னு தான் நினைப்போம் யாருமே தோல்வியாளராக இருக்க மாட்டாங்க. ஆனால் அது இயற்கை கிடையாது. இயற்கை வந்து நதி மாதிரி மலையில் தோன்றி அது பாட்டுக்கு போகிற வெளியில் போகும். அது மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையில் எப்படி வேணால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமைந்து அது நம்மளை வந்து கடத்தி செல்லும். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், தன்னை பெற்ற பெற்றோர்களோடு வாழ அனாதை இல்லைகளில் வாழும் குழந்தைகள் நினைக்கவில்லையா? தன் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் வாழ முதியோர் இல்லங்களில் வாழும் முதியோர்கள் நினைக்கவில்லையா? ஆப்பிரிக்க நாடுகளில் வாழும் குழந்தைகள் நான் 3 வேளையும் உண்ண உணவு வேண்டும் என்று நினைக்கவில்லையா? இப்படி தான் நினைத்தது போல வாழ்கிறோம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆலயங்களும் ஓடி செல்லணும் இல்லையா? இன்னும் புதிய ஆலயங்கள் கட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே வாழ நினைத்தால் வாழலாம் என்பது பொய்யே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி சுரேஷ் நல்லா பேசினாரு. ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, உப்மாவை ரொம்ப மோசமா பேசிக்கொண்டிருக்கேன். திடீர்னு ஒரு விருந்தாடி வந்தாங்கன்னா அந்த காலத்துல உப்மா தான். என் கல்யாணத்திலேயே திடீர்னு கூட்டம் அதிகமா போயிட்டு எதிர்பார்த்ததை விட கூட்டமா அதிகமா இருந்துச்சுன்னா சொன்னா உப்மாவை பண்ணி போட்டுருவாங்க. அப்புறம் அது உப்மாவை ரொம்ப இவர் மாதிரி ஆளுங்க ரொம்ப இகழ்வுபடுத்தினதுனால வேற ஒண்ணு செஞ்சு போட்டான். அது என்ன தெரியுமா பேரு? திடீர்னு ஆளுத சேமியா பகாலா பாத் அப்படின்னு அது பேரை மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தான். அதனால இன்னொன்னு, இந்த உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கக்கூடிய காலத்துல இந்த உப்மாவில சுரண்டின்னு ஒண்ணு, சுரண்டின்னா காந்த கடைசி, அதுக்கு நாங்க அடிச்சுக்குவோம். ரொம்ப ருசியா இருக்கும். அனுபவம் இருக்கு. அதனால ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்காரு இந்த சுரேஷ். அதனால அவருக்கு ஒரு கண்ணதாசன் பாடலை சொல்லிட்டு அடுத்தவங்களை கூப்பிடுவோம். வாழ்க்கை என்றாலாயினம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று அவருக்கு சொல்லி அருமையான பேச்சாளர் சுரேஷ். நல்ல நல்ல பேச்சாளராக இருந்திருக்காங்க, நமக்கே தெரியாமல் இருந்திருக்கு இவ்வளோ காலம். அதை இந்த மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி அடையாளம் கண்டுகிட்டோம், சந்தோஷம். அடுத்ததாக அவருக்கு சுரேஷுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல, அதுக்கு சுகந்தினி ஹோம் மேக்கர் இந்திரா வந்திருக்காங்க. மாத்திட்டீங்க சரி, இந்திரா இவங்க இல்லத்தரசி கம்பன் பண்ற பேச்சாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்திருக்கோம். வாங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அவையவர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கம். எதிரணியில் அமர்ந்து இருக்கும் நால்வருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா, வாழ நினைத்தால் வாழலாம் மெய்யின்னு நான் சொல்றேன். என்னோட வாழ்க்கையில நடந்தத ஒரு அனுபவத்தை உங்கள்ட்ட நான் சொல்றேன். என்னோட ஊருக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். என்னோட ஊரு நாகப்பட்டினத்துல ஒரு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல நான் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்துல 2004 ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி. அப்ப எனக்கு ரொம்ப ஆசை ஒரு பட்டமாவது வாங்கிடணும், ஆனா முடியல. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு படித்தேன். அப்ப என்ன நடந்ததுன்னா 2004 சுனாமி. அப்ப ஒரு கண்ணதாசன் பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா. ஆமாங்க, ஆள் கடலும் சோலைக்குள் வந்தது சுனாமியாக. அப்ப அந்த சுனாமியிலே நீந்தித்தான் நாங்க உயிர் தப்பிச்சோம். எதுக்கு வாழணும், நாங்க வாழணும், நாங்க நினைச்ச வாழ்க்கைய வாழணும்னு. எத்தனை மக்களை உயிர் போனது, எத்தனை பேரை வந்து உயிர் தப்பிச்சாங்க, எதுக்கு வாழணும், நாங்க வாழணும் தான். இது மாதிரி நாங்க அந்த காலகட்டத்துல எனக்கு வந்து ஒரு பட்டமாவது நான் பெறணும், இல்லைன்னா எங்க கிராமத்துல ஒரு பழக்கம் இருக்குங்க, படிச்ச பொண்ணுக்கு தான் படிச்ச மாப்பிள்ள, இல்லைன்னா இல்லை. நான் பார்த்தேன் என்னோட அக்கா வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம போயிடக்கூடாது, எப்படியாவது படிக்கணும், ஆனா என்னால முடியாது. ஏன்
அங்க சுனாமியால வந்துருச்சு, என்னோட படிப்பும் 2 மாதமா என்னால தொடர முடியல. சரி அப்படியே விடக்கூடாது, எப்படியாவது படிச்சே ஆகணும்னு பல தடக்கற்களால வந்ததுதான். எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணனா, சரி எனக்கு மாப்பிள்ள நீங்க பாருங்க ஆனா நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் சரின்னு வீட்டுல விட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கல்லூரியில இருந்து அழைப்பு வந்தது, ஹெச்ஓடி அழைச்சு இது மாதிரி நீ வந்து உன்னோட படிப்பை தொடருமா நாங்க உதவி பண்றோம்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லதா போச்சுன்னு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பட்டத்தை வாங்கிட்டேங்க. பிறகு என்ன, இன்ஜினியர் மாப்பிள்ள, அப்புறம் கல்யாணம், அப்புறம் சிங்கப்பூர், எப்படி அப்புறம் வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அழகான குடும்பம், அழகான வாழ்க்கை, வாழ நினைத்தால் வாழலாம் என்னோட வாழ்க்கையில மெய்தானுங்க ஐயா. இது மட்டும் இல்லைங்க, நம்ம எதிரணியில இருக்கிற அருண் அவங்க சொன்னாங்க, அமெரிக்கா போறதுக்கும் விசா தான் தேவை, சிங்கப்பூர் வர்றதுக்கும் விசா தான் தேவை, உங்களுக்கு அது கிடைச்சதா இல்லையா? சொன்னாங்க உப்பு மாமா, உப்புமா எவ்வளவு ஆரோக்கியமான உணவு தெரியுமா? தென்காசி பக்கத்துல ஆலிப்புடின்னு ஒரு கிராமம், அதுல ராமகிருஷ்ணான்னு ஒரு ஐயா, அவரு ராணுவத்துல வந்து பயிற்சி செய்யும் போது கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு வந்து முதுகெலும்பு வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால அவர் என்ன பண்ணாரு, அப்படியே விட்டுடல, வீல் சேர்ல போயும் தன்னோட பணியை செஞ்சாரு. அமர் சேவான்ற ஒரு மையத்துல எடுத்துக்கிட்டு அதுக்கு அவர் தலைவரா, அவரை போன்றவர்களையும் சரி, ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் அவங்களையும் அவர் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவி செஞ்சாரு. இதெல்லாம் எதனால, அவங்க வாழ நினைத்ததால் தான். இது மாதிரி எத்தனை பேரு நீங்க எல்லாம் கூகுள் பண்ணி பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். எதிரணியில இருக்கவங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துட வேண்டியது, நானும் பேசுற போயிடானே. எனக்கு இதை விட என்னன்னா, கொரோனா காலத்துல பாருங்க, கொரோனா வந்தது, எல்லாரும் வந்து எதுக்காக தடுப்பு மருந்துன்னு ஒரு போட்டுக்கிட்டோம், எதுக்கு போட்டுக்கிட்டோம், வாழணும், நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழணும். டாக்டர் கிடைக்கலன்னா என்ன, ஒரு இன்ஜினியர் அப்படிதானே, டாக்டர் தான் நான் படிப்பேன்னு நான் சொல்லவே இல்லை. நானா படிக்கும் போது ஒரு பட்டம் வாங்கினா போதுன்னு இருந்தேன், நான் டாக்டர் எல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஆசையே இல்லை. அப்படி இருந்துதான் எங்களை மாதிரி எத்தனை பெண்கள் கிராமத்துல இருக்காங்க, அவங்க எல்லாம் வாழ நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வாழ நினைச்சா வாழ முடியும், ஆசை இருக்கணும், அந்த ஆசை தான் நம்மள வந்து கொண்டு போகும். சரிதானுங்க ஐயா? இது மட்டும் இல்லைங்க, ஒரு பாரதியார் கவிதை, சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து, கொன்றழிக்கும் கவலை எனும் புலியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதை குறித்தல் வேண்டாம், சென்ற இன்று இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணம் அதை தின்னமுற இசைத்து கொண்டு, தின்று விளையாடியின் புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போ, திரும்பி வாரா. எவ்வளவு அழகா அவர் வந்து இந்த கவிதையில நம்மளோட இந்த வாழ நினைத்தால் வாழலாம் அதுக்கு உள்ள ஆன்சர் அவர் சொல்லிட்டார், பதில சொல்லிட்டார். அதாவது நம்மள்ட்ட இருக்க எண்ணம் வந்து, நம்மள்ட்ட இருக்க எண்ணம் நல்ல எண்ணமா இருந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து எப்பவுமே நமக்குள்ள அந்த விதைக்கிற விதைய வந்து நம்ம ஒரு நம்பிக்கையா விதைத்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே மெய்யாதான் இருக்கும். அப்படி ஒரு மெய்யான வாழ்க்கைய வாழ்றதுக்கு வாழ்க்கைனா என்ன என்ன கையா, நீங்க சொன்ன மாதிரிதான், மேடு பள்ளம் ரெண்டுமே தான் இருக்கும். நாங்க மேடேதான் இருக்கு, பள்ளம் இல்லவே இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுல மேடான பகுதிக்கு போகும்போது கொஞ்சம் தடைகள்லாம் வரதான் செய்யும், அதை போட்டுட்டு நம்ம வாழ நினைக்கணும். வாழ நினைச்சா
என்ன மொபைல் பட்டி பண்றீங்க? இங்க போனீங்க அப்புறம் அப்படி வந்தீங்க, பரவாயில்ல. இல்லைங்க ஐயா, நீங்க தெரிய மாட்டேங்கிறீங்க. நிறைவாக, வாழ நினைத்தால் வாழலாம் என்பது மெய்யே என்று சொல்லி ஐயாவிடம் மேடை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சாதாரண எளிய ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பட்டதாரி ஆகணும்னு நினைச்சேன், பட்டதாரி ஆனேன். அதன் பிறகு நான் நினைச்சதெல்லாம் மளமளமளமளன்னு வந்துச்சு. நல்லா இருக்கம்யா, குடும்பத்தோட நல்லா. பல பேருக்கு இது வைத்தறிச்சல நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வைத்தறிச்சப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது அது ஒரு காரணம். அது மாதிரி ஆனா அவங்க நல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல கருத்து. வெறுங்கை என்பது மூடத்தனம், பத்து விரல்களும் மூலதனம். கருங்கள் பாறையும் நொறுங்கிவிடும், கைக்குள் உலகம் தேடி வரும். எப்போ நம்பிக்கை இருந்தா, அந்த நம்பிக்கை வேணும், எனக்கு இருந்துச்சு போகணும் வாழ்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப பதிலுக்கு அன்னபூரணி அவர்கள் நல்ல ஒரு பண்பட்ட பேச்சாளராக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க உங்களுடைய முக்கியமா உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டா, சின்ன பிள்ளைகள்ட்ட கதை விடுறது, சாரி கதை சொல்றது. பாருங்க வார்த்தை எப்படி அப்படியா, ஆண்டியன் பேச ஆரம்பிச்சாருல, அழகா பேசுறாரு. இடையில ஒரு வார்த்தை சொல்றாரு, தற்போதைய மனைவி அப்படின்னு. இடையில ஒரு வார்த்தை, அந்த நகைச்சுவை உணர்வோட வந்துரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. செந்தமிழே, செங்கரும்பே, செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் அன்னபூரணியின் அன்பான வணக்கம். உண்மையின் உரை கல்லன வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பொய்யென்றாலும் மெய்யாக பேச வந்திருக்கும் என் அணியினருக்கும், வந்ததில் இருந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜையே சொல்லிக் கொண்டிருக்கும் எதிரணியினருக்கும் என்னுடைய தாழ்மையான ஐயா, இந்த எதிரணியில் முக்கால் கிலோ மிச்சர்ல முந்திரி தேடுற வேலையை விடுறதா இல்லைன்னு நினைக்கிறேன். வரவங்க எல்லாம் யார், நூத்துல ஒருத்தர், ஆயிரத்துல ஒருத்தர் அப்படி மட்டுமே வந்து வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களை பாருங்கன்னு நாங்க சொல்ல வந்திருக்கோம். பாருங்க, கொஞ்சம் கீழே பாருங்க, நாங்களும் இருக்கோம். திருமணத்தை பத்தி, திருமணத்தால் நடந்த ஒரு மிக கொடுமையான நினைவுகளை பத்தி எல்லாம் கொஞ்சம் புலம்பிட்டு போனாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருமணம் கை கூடுறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? திருமணம் யார் நினைச்சபடி நடக்குது? ஒரு சிலருக்கு, பத்துல ரெண்டு பேருக்கு அவங்க நினைச்சபடி நடக்கும். அவங்க எல்லாம் இந்த முந்தைய பிறப்பு எக்ஸப்ஷன் விட்டுருவோம். மீதி இருக்கிறவங்களுக்கு பொண்ணு நினைக்கிற மாதிரி பையனோ பையன் வீட்டுக்காரங்களோ, இல்ல பையன் நினைக்கிற மாதிரி பொண்ணோ பொண்ணு வீட்டுக்காரங்களோ அமையறாங்களான்னு கேட்டா, அவங்க நினைக்கிற போய் அமையாது, வேற ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும். கல்யாண தரகரும் ஜோசியரும் ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கிற பொண்ணு மாமியாருக்கு ஆகாதுன்னு ஒரு கதை இருக்கு, அத கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். நான் ஐய நட்சத்திரம் நடந்தது என்னன்னு சொல்லுங்க. என்ன அது கதை? எங்க வீட்டுல எங்க மாமியார் வந்து என்னோட ஜாதகம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனா பொண்ணு ஆயில் நட்சத்திரம், அதனால வேணா வேணா வேணாம்னு அவங்க தள்ளி தள்ளி வச்சுட்டாங்க. கடைசியில ஒரு ஜோசியக்காரு, உன் பையனுக்கு கட்டினா இந்த பொண்ணை கட்டி அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, மாமியார் நல்லா இருக்காங்க, மாமியார பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு. ஆக, வாழ நினைத்தால் வாழலாம், ஆனா யார் நினைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அங்க இருக்குது இல்ல, அத கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். எதிரணியினர் எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். வருங்காலத்துல நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், தன்முனைப்பு பேச்சாளர்கள் அப்படியே வரிசை கட்டி உட்கார்ந்து இருக்காங்க. அங்க பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா, இங்க பக்கத்துல பாருங்கய்யா, இந்த வீட்டுல பாருங்கய்யா, அதெல்லாம் விட்டுறாங்க. அவனும் ஒருத்தவங்க கூகுள் குலசாமி தூக்கி வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க. அவர் எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணுவாரு இன்னும் உங்களுக்கு புரியல. உள்ள பூந்து பாருங்க, அப்ப தெரியும். நாங்களாம் அந்த பூந்து வெளியே வந்துட்டோம், நீங்க இன்னும் பூந்து இப்பதான் பூந்துருக்கீங்க போல, கவனிங்க. அப்புறம் நான் நினைச்சேன் நான் வாழ்ந்துட்டேன், நான் நினைச்சா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க.
ஒரு செய்தி படிச்சேங்க நேத்து, ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. நேத்து ஒரு சாலை விபத்து, தமிழகத்துல ஒரு சாலை விபத்து, ரெண்டு கார் வேகமா போய் மோதி இருக்கு. என்ன நடந்திருக்கும்? ஆனா ஓட்டுநருக்கு ஒண்ணுமே ஆகல, ரெண்டு கார்ல இருந்த ஓட்டுநர்களுக்கும் எதுவுமே ஆகல. ஓரமா நடந்து போயிட்டு இருந்த ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. அவன் நடந்து போற நினைச்சிருப்பானா கார்ல வர இடிக்கும்னு? கிடையாது. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு அவசியமே இல்லை. அது எல்லாத்துக்கும் நம்மள தயார்படுத்திக்கணும். நான் நினைச்சேன் ஏன் அந்த வீராப்பு, ஏன் அந்த பெருமை? வாழ்க்கை அது பாட்டுக்கு போகட்டும், நம்ம அது கூட கைய பிடிச்சிட்டு போவோமே. அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு எல்லாம்? நினைக்கணும்னு வேற அடிக்கடி சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் நினைக்கணும்னு தான் பாக்குறேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான உணவு என்ன செஞ்சு கொடுத்துட்டு, என் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு, என் கணவர் அலுவலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்து மிச்சம் இருக்க பாத்திரத்தை தேய்ச்சி அடுப்பை தொடச்சி வீட்டை கூட்டி அவன் இறச்சி வச்சிருக்க பொருள் எல்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு இடத்துக்குள்ள போட்டு அப்பா நானும் சாப்பாடுல கை வைக்கும் போது பள்ளி முடிஞ்சிருக்கும். திரும்பி ஓடு போய் அவனை கூட்டிட்டு வந்துட்டு காலையில மிச்சம் வச்ச சாப்பாடுல இருந்து மதிய சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டி விட்டு அவனை தூங்க வைக்க முயற்சி பண்ண அவன் என்னை தூங்க வச்சிருவான். அவன் முடிச்சுக்கிட்டு இருப்பான், அப்புறம் எப்படி நம்ம தூங்குறது? மறுபடியும் எந்திரிச்சு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு சாயங்காலம் பிளே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் நான் எங்க நினைக்கிறது, என்ன நினைக்கிறது? இதெல்லாம் அவங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. தி கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு திரைப்படம் வந்தது, அதுல மாமியார் மருமகளும் பேசிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு வரும். மாமியார் வந்து அவங்க குடும்பத்திற்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரப்ப மருமகளுக்கு உங்களுக்கு என்னத்த பிடிக்கும், என்ன மாதிரி நல்ல மருமகள் போல அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்காக மாமியார் ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த தேங்காய் ஏறுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கை. எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அதை செஞ்சு தரவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. அப்படி இருக்கும் போது நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? வாழ நினைத்தால் வாழலாம், ஆனால் அது யார் எங்கே எப்படிங்கறத நம்ம கையில இல்ல. அதை எதிர நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் வச்சுட்டு நிதர்சனம் என்ன அப்படிங்கறத தயவு செய்து கண்ணை தொடர்ந்து பாக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இறுதியா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லணும் விரும்புறேன். கண்ணகி அவங்க ஒரு கற்புக்கரசி இல்லையா, அதை யாராலுமே மறுக்கவே முடியாது. சிலப்பதிகாரம் மிகச்சிறந்த அருமையான ஒரு காப்பியம், எனக்கு அதுல எந்த முரண்பாடும் கிடையாது. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அதுல திருமணமாகும் பொழுது கண்ணகியும் கோவலனும் கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க நம்ம நல்லபடியா வாழணும் அப்படின்னு. நடுவில் ஒரு தடங்கல் வந்து அதை தாண்டி மறுபடியும் கண்ணகியோட கோவலன் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு வாழலாம்னு போகும்போதும் கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா நடந்தது என்ன? அவங்க நினைச்சது நடக்கலையே. அப்படிங்கிறப்போ நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும், நான் நினைக்கிறபடியே என் வாழ்க்கையை நடத்தி காட்டிடுவேன். அந்த வீராப்பு இருமாப்பு எல்லாத்தையும் தீக்கு ஓரமா வச்சுட்டு வாழ்க்கை எப்படி போகுதோ அந்த வழிகில நம்மளும் அதை கையை பிடிச்சிட்டே போவோம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடின்னு சொல்லுவாங்க. எல்லாம் மேல பாத்துக்கோ. நன்றி, வணக்கம். அழகா சொல்லிட்டு போறாங்க, ஒரு துயரச் சம்பவத்தையும் சொல்றாங்க, அடுத்த வேளை வாழ்வோம் நினைச்சுக்கிட்டு போறாங்க. ஆனா நடந்தது என்ன? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால அவங்க பேசணும்னு எனக்கே பயமா இருக்கு. அந்த சூழ்நிலையில அன்னபூர்ணி அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்வதற்கு சுகந்தினி இப்ப வந்துறீங்களா? சரி, இவங்க ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது இப்ப ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற வார்த்தை வேண்டாம் அப்படிங்கறது ஒரு புதிய வார்த்தையா இருக்கு. அப்புறம் ரெய்கி ஹீலர் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல, அப்புறம் நீங்க சொல்லலாம். கம்பன் பேச்சாளர் மன்றத்துல உள்ளவங்க அவங்க என் தன்னுடைய கருத்து சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தாய் தந்தையருக்கும் கடவுளுக்கும் முதல் வணக்கங்களும் நன்றிகளும். நடுவர் உட்பட்ட அத்தனை சக பேச்சாளர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கும் அத்தனை பார்வையாளர்களுக்கும் வணக்கங்களும் வந்தனங்களும். வாழ நினைப்பார் வாழலாம் ஐயா, கண்டிப்பா. இலங்கையில் பிறந்த ஒரு பெண்மணி, இலங்கையில் 1977 வருடத்துக்கு பிறகு இன்று வரைக்கும் மக்கள் வாழுவது கடினமான காலகட்டங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அங்கே
படித்து இன்றைக்கும் அமெரிக்காவிலோ சிங்கப்பூரிலோ எந்த ஒரு வெளிநாடுகளிலும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். உடுப்பு துவைக்கிறதுக்கு சவக்காரம் கிடைக்காத காலகட்டம் ஐயா. தனி மரத்திலிருந்து விழுகின்ற அந்த பணம் பழத்தை கையில் எடுத்து அதை கசக்கி பிழியும் போது அதிலிருந்து ஒரு பாணி வரும், ஒரேஞ்ச் கலரா. 7 மணி நேரம் ஒரு உடுப்பை அதில் போட்டால்தான் அந்த குளர்ல இருக்கிற அழுக்கு அந்த உடுப்பிலிருந்து போகும். அந்த அளவு கடின காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி இன்றைக்கு இந்த இடத்தில் நின்று பேசுகிறாள் என்றால் அன்றைக்கும் வாழ ஆசைப்பட்டேன், இன்றைக்கும் வாழ ஆசைப்பட்டேன். இப்படி பல மனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள், நான் மட்டும் கிடையாது. அத்தனை மனிதர்களுடைய பின்புறத்திலும் பின்புலத்திலும் அவ்வளவு சோகங்களும் கவலைகளும் இருந்தாலும் ஒரே நம்பிக்கை, வாழ்ந்து விடுவோம், ஏதோ ஒன்றை சாதித்து விடுவோம், இந்த வாழ்க்கை உண்மையானது என்பதை உலகத்திற்கு கரம் கொட்டி சொல்லி விடுவோம் என்ற ஒரே நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக எத்தனையோ காலகட்டங்களை கடந்து சிங்கப்பூரில் வாழ ஆரம்பித்தேன். 20 வருடங்கள் முடிந்து விட்டது. 16-17 வருட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற போது மன உளைச்சல், மருத்துவரிடம் போனேன். மருத்துவ சைக்கியாட்ரிஸ்டை பார்க்க சொன்னார். ஆனால் பார்ப்பதற்கு எந்த தயாரும் நான் இருக்கவில்லை. என்னுடைய அம்மா மன உளைச்சலில் மூளையில் இருக்கின்ற ஒரு வெயின் பேஸ்ட் பண்ணி இறந்து விட்டார். அதன் காரணமாக மருத்துவரை பார்ப்பதற்கு ஆயத்தமாக நான் இருக்கவில்லை. அதனால் தேடினேன், என்னை நான் எப்படி குணப்படுத்தலாம் என்பதை தேடினேன். 3 குழந்தைகளுக்கு அம்மா, கணவன் பக்கபலமாக இருந்தார். தேடி கண்டுபிடித்தது தான் இந்த ரேக்கி கலை, ஜப்பானீஸ் ஹீலிங் மோடாலிட்டி. அதை படித்தேன், பழுதர கற்றேன். 4 வருட படிப்பு. இன்றைக்கு ரேக்கி மாஸ்டர் டீச்சராக உலகில் பல இடங்களுக்கு மக்களை குணப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அது என்னுடைய சக்தி மட்டுமில்லை, பிரபஞ்சத்தின் பேராற்றலால் மட்டுமே நான் அதை செய்து கொண்டிருக்கின்றேன். வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதர்களையும் நம்மால் முடிந்த வரைக்கும் நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். அருண் பிரதர் சொல்லியிருந்தீங்க, இந்த பக்கம் வெள்ள இந்த பக்கம் கருப்பு, ஆசைதானே பிரதர் பட்டீங்க, அங்கே போய் வாழதானே பிரதர் ஆசைப்பட்டீங்க, அப்ப அது ஆசைதானே. ஆனா இங்க வந்து அந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் சைனீஸ் பொண்ணு, நல்லா தானே பிரதர் இருக்கு. நீங்க நினைப்பதெல்லாம் கிடைத்துவிடும், அநிச்சயமாக நினைப்பதெல்லாம் கிடைக்கும். இங்கே சுத்தமாகவும் இங்கே தெளிவாகவும் இருந்தால் நாம் நினைக்கும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். எங்களுடைய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் பயம், இது எனக்கு நடந்து விடுமா, மற்றவனுக்கு நடக்கும், எனக்கு நடந்து விடுமா, நான் செய்ய, எல்லாரும் எல்லாவற்றையும் அடைவதற்கு இந்த பிரபஞ்சம் சக்தியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் எதை முன்னிலைப்படுத்தி பார்க்கிறோமோ அதை நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். அன்னபூரணி அம்மா சொல்லி இருந்தீர்கள், பொருத்தம் இருக்கா இல்லையா? இன்றைக்கு மாமியாரை உங்களுடைய கைக்குள் போட்டு அன்பாக பாசமாக ஆசைப்பட்டதால் தானே அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லையென்றால் மாமியாரை விட்டு கணவனை பிரித்தெடுத்து இன்றைக்கு ஊருக்கும் அனுப்பி இருக்க மாட்டீங்க. நாம் ஆசைப்படும் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கான அத்தனை வழிமுறைகளும் எமக்குள் புதைந்திருக்கின்றது. ஆசைப்படுங்கள், ஆசைப்பட்டபடி வாழுங்கள், அதை அனுபவியுங்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருங்கள். சுரேஷ் பிரதர், ஆலயங்களையும் கட்டப்படுகிறது என்று கேட்டு வந்தீர்கள். ஏனையா, நன்றி சொல்ல ஆலயத்துக்கு போக கூடாதா? போய் அழுதுட்டுதான் இருக்க வேணுமா? ஐயோ இப்படி நடந்துட்டு, இப்படி நடந்துட்டு, போய் ரொம்ப சந்தோஷமா எனக்கு கொடுத்துருக்குற இந்த வாழ்க்கைக்கு கோடி நன்றின்னு சொல்லிட்டு வரலாமே, அதுக்கும் ஆலயம் கட்ட வேண்டும் தானே பிரதர்? இதை மட்டும் ஏன் பார்க்கணும்? இந்த வாழ்நாளில் ஒரே ஒரு வாழ்க்கை நாம் எல்லோரும் அறிந்தபடியாக கிடைத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமாகவும் ரசித்தும் கொண்டு போக முடியும் என்பதை நாம் ஆராய்ந்து எங்களுக்குள் இருக்கும் அந்த தனித்துவத்தை ஒரு பூ போல் பூக்க வைத்து வாழ்ந்து கொண்டே போகலாம். ரோஜா பூவை பார்க்கும் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவது அதை தலையில் வைப்பதற்கு, பெண்மணிகள் கடைக்காரன் பார்க்கும் போது மாலை கட்டுவதற்கு, பூஜாரி பார்க்கும் போது பூ
பூஜைக்கு அந்த பூவை பயன்படுத்துவது ஒவ்வொருவருடைய பார்வையும் வேறு விதமாக இருக்கும். ஆனால் அது பயன்படுத்தப்படுகிற அந்த பூ நிச்சயமாக எல்லோருக்கும் பயனளிக்கத்தக்கதாக மட்டுமே இருக்கின்றது. எனவே எல்லோருக்கும் கிடைத்த இந்த அழகான வாழ்க்கை, ஆரோக்கியமான உடம்பு, இதை நல்லபடியாக பயன்படுத்துங்கள். நல்லதொரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழுங்கள். மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி கூறி ஐயாவுக்கு நன்றி கூறி இந்த உண்மையான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்துல் மாலிக் அவர்கள் வராங்க. பொய்யே அப்படிங்கிற கருத்தை பேச வராரு. கம்பன் பேச்சாளர் மன்றத்தின் உதவி செயலாளர், சிங்கப்பூர் இந்திய முஸ்லிம் பேரவையுடைய தலைவர், அப்புறம் இந்திய முஸ்லிம் பேரவையினுடைய உதவி செயலாளராக இருக்கிறாரு. இப்ப சமீப காலங்களில் நடுவராகவும் எனக்கு நல்ல மனிதர். எல்லாம் நகைச்சுவை தானா அவருக்கு, அப்படி தானா வந்து ஒட்டும் வருவிச்சுக்கிட்டு சொல்றது இல்லை. அப்படி ஒரு நல்ல மனிதர் அவரு. இப்ப வந்து அவருடைய தலைமை உரை, இந்த அணியினுடைய தலைமை உரை வாங்க. அனைவருக்கும் பொதுவான இறைவனை போற்றியவனாக அமுதே தமிழே அழகிய மொழியே செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்று அன்னை தமிழை வாழ்த்தி உலகம் எங்கும் வாழ்ந்து வரும் தமிழ் சொந்த பந்தங்கள் உன்னத உறவுகள் நடுவர் ஐயா அவர்களுக்கும் பேச்சாளர் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தையும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணி என்ன நினைச்சிட்டாங்கன்னா நாங்கெல்லாம் ஆசையே படக்கூடாது. ஆனா புத்தராயா, புத்தரு யாரும் ஆசைப்படக்கூடாது என்று ஆசைப்பட்டார். நாங்க என்ன புத்தரா, நாங்க என்ன வாழ நினைத்தால் வாழலாம், நாங்களா வாழமான சொல்றோம். நடுவர்களே, நான் ரெண்டு பேரை பத்தி பேச விரும்பல. ஒருத்தர் எப்படியும் வாழலாம், அவர்கிட்ட வந்து மெய்யா பொய்யானா இருந்துட்டு போட்டோம், மெய்யா இருந்தா என்ன பொய்யா இருந்தா. இன்னொருத்தர் வாழப்பட சோம்பேறி, அதுல 1.0, 2.0, 1.0 அது யாருன்னா வாழைப்பழத்தை கொடுத்தா கூட ஏன் உரிச்சு கொடு, வாழைப்பழத்தை கொண்டு கொடுத்தா உரிச்சு கொடுத்தா தான் சாப்பிடுற, அவ்வளோ வாழைப்பழ சோம்பேறி. இது 2.0 யாருன்னா கொஞ்சம் பாலில் ஊற்றி மில்க் ஷேக் அடிச்சு கொடுத்தாங்க. இவங்கிட்ட போய் வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்னு நான் பாசிட்டிவ் வைபா பேசுறேன்னு வச்சுக்கோங்க, வாழ்ந்துட்டு போ. இருந்துட்டு போ. அதாவது நாங்க என்ன சொல்றேன்னா, நல்லவனாக உழைப்பை மட்டும் நம்பி வாழும் மனிதனாக நான் வாழ நினைக்கிறேன். உழைத்து நல்ல மனிதனாக வாழணும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க விடுவாங்களா, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் விடுவாங்களா ஐயா? அதே பிடிச்சு கொண்டு வந்த நம்மளே ஒரு உண்மையை சொல்றேன். குப்பத்தட்டி பக்கத்தில் அருமை தம்பி மயில் வாகனம் உட்கார்ந்துருந்தார். அப்பதான் அந்த கதை வந்தது. என்னை பார்க்க ஒரு நண்பர் வந்தார். இந்த பையன் என்னை பார்த்துட்டு ஐயா உண்மை நடந்தது குப்பத்தட்டி பக்கத்தில் உட்காந்துடா அது அவர்கிட்ட கேட்டு. அந்த பையன் போயிட்டார். மயிலாம் சொல்றார், பார்த்தீங்களா ஆல குமரேசன் அம்மையா என் நண்பருடைய தம்பி வந்தான் பார்த்துட்டு போறான். என்ன நீங்க எப்படி இருக்கீங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி வேலை தேடி வந்தான், நீங்கள் வேலை வாங்கி கொடுத்தீங்க, இப்போ ப்ரைவேட் ஹவுஸு, பிஎம்டபிள்யூ காரு, பேங்க்ல வேலை இருக்கட்டும்ப்பா, நீங்களும் தான் இருக்கீங்க 30 வருஷமா, நீங்களும் 30 வருஷமா சிங்கப்பூர்ல இருக்கீங்க,
அதே எம்ஆர்டி அதே பஸ்ஸு. அவன் ஆளை கவனிச்சிங்களா என்னையா? கையில் 5 பவுன் பிரேஸ்லெட்டு, உங்கள் கையில் ஆப்பிள் வாட்சு, கழுத்தில் ஒரு வெள்ளி செயின், 10 பவுன் நகை. ஆள் எப்படி மாறிட்டான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சொன்னால் நமக்கு என்ன ஆகும்? தூக்கம் வரலையா? அவன் அமைதியாக வந்து நல்லா இருக்கனே போகிறான். போகிறவனை பார்த்தீங்களா எவ்வளோ பந்தாக போகிறான். உங்கள் முன்னாடி நீங்கள் வேலை வாங்கி கொடுத்தவன் எவ்வளோ தான் போகிறான். ஐயா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படி தூங்க முடியும்? நமக்கு என்னானு ஒவ்வொரு நைட்டில் நம்மளே ஒபாமா ஆயிடுவோமா? என்ன பண்ணலாம்? வாழ நினைத்தால் வாழலாம். அதுக்காக இந்த மாதிரி வாழ முடியாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருமே வாழலாம். இப்போ எல்லாமே அந்த பாட்டு பாடினாங்க. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காசு கிடைக்கும். யார் விட்டு கதவு சொன்ன? யார் விட்டுக்காரு? நான் உழைச்சி சம்பாரிச்சு கதவுக்குள்ள வச்சிருந்தா நான் கதவு திறந்தா காசு கிடைக்கும். சம்பந்தமே இல்லாம கதவு திறந்தால் காசு கிடைக்கும், காசு கிடைத்தால் கவலை தீரும். ஐயா இப்பதான் சொன்னாங்க. 5-star ஹோட்டல்ல எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பான், நெஞ்சு எரியும். கூடவே கேடிஸ் கான வேற வாங்கி வச்சிருப்பான். நிம்மதியா சாப்பிட முடியுதா? வாழ நினைத்தால் வாழலாம். ஆனால் நீ மறுக்கவே இல்லை, ஆனால் வாழ முடியலையே. மயில் வாங்கின மாதிரி ஆள் இருந்து எப்படி வாழ முடியும்? வாழ விட மாட்டேங்கிறீங்களா பக்கத்தில் இருந்துகிட்ட? ஐயா, உலகில் ஒரு கோட்டில் 1,00,000 மக்கள் இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு உண்ண உணவு இல்லை, உடுத்த உடை மறுக்கப்படுகிறது, இருக்க இடம் இல்லை, உயிர் வாழக்கூடாது என்பதற்காக அவங்க அழிக்கப்பட்டுட்டு வர்றாங்க. இப்போ அவங்கெல்லாம் வாழணும்னு ஆசைப்படலையா? அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்கள வாழ விடாமல் தடுப்பது யார்? நம்ம தான். ஒரு சர்வதிகாரம் அந்த மக்களை, வாழ விரும்புகிறவர்களை வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஆசை இல்லையா? நான் வாழ வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும், உழைக்க வேண்டும். ஆனால் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய சக்திகள் தடுக்கிறது, அவங்களை வாழ விட மாட்டேங்குது. இப்போ நம்ம அந்த ரத்த பூமிக்கு போவோம், அந்த நடக்கிற அந்த கொடுமை அங்கே போய் எல்லாரையும் அனுப்புவோமா? இவங்க எல்லாம் போங்க, போய் வாழ நினைத்தால் வாழுங்கள். அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அங்கே அவன் அதில் வாழணும்னு நினைக்கிறான், ஏன்னா வழி இல்லை. ஆனால் நம்ம எங்கே சொகுசாக வாழ்க்கை இருக்கோ, எங்கே பகட்டாக வாழ முடியுமோ அந்த இடத்துக்கிட்டு போய் வாழ நினைத்தால் வாழலாம். ஏன்னா எல்லாமே அங்கே எல்லாமே இருக்குது. நீ என்ன வாழ நினைத்தால் வாழலாம், கொஞ்சம் உழைத்தா எல்லாமே கிடைச்சிடும். இதெல்லாம் கிடைக்காத பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு 3-4 பேரையும் அங்கே போய் இறக்கி விட்டுருவோம். இங்கேயே ஒரு 1 வருஷத்துக்கு வாழுங்கள் அப்படின்னா வாழ்வாங்க, வாழ்வாங்களா? மேடு பள்ளம், ஐயா அங்கே எல்லாம் மேடு இருக்கு, பள்ளமும் இருக்கு, எப்படி வாழ முடியும்? ஐயா, ஆகவே இந்த கதவு திறந்தா காசு வரும், கவலை எல்லாம் போவோம், இதெல்லாம் சும்மா பாடலுக்காக வந்ததுயா? ஆகவே என்னைக்கு நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த காலகட்டத்தில் உழைக்கு உழைக்கும். நம்ம உழைத்தால்தான் வாழ முடியும், வாழ நினைத்தால் வாழலாம், போராடினா வாழ்ந்துட முடியும். எத்தனையோ பேர்களை உதாரணம் காட்டினாங்க. அவங்கெல்லாம் முன்னாடி அந்த மணியில் எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்கெல்லாம் ஒரு 10 பேர் 15 பேரை சொல்லலாமே தவிர, கடுமையாக உழைத்தால் தான் வாழ முடியும். நாங்கள் யாரையும் உழைக்காத, அதனால் அதெல்லாம் மெய்யி பொய். நிச்சயமாக வாழ நினைத்தால் வாழணும் என்றால் உழைக்க வேண்டும், உழைத்தால் தான் வாழ்க்கை. என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நடுவரவர்கள் பொய்யா அப்படிங்கிறத நீ சொல்லணும். நிச்சயமா அது பொய் தான். அந்த எதிரே நீ சொல்றது அனைத்துமே பொய். ஆகவே பொய் தான் அப்படிங்கிறத வாழ நினைத்தால் வாழ பொய் என்று சொல்லி என்ன தலைப்பை குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மாளிகை அவர்கள் ரொம்ப யதார்த்தமான கருத்துக்களை ரொம்ப
பெரிய தேடி பிடிச்சி எல்லாம் இல்ல, சாதாரணமா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற நடைமுறையை எடுத்து சொல்லி நகைச்சுவையும் கலந்து சோகமும் அதுல இருக்கு எல்லாத்தையும் கலந்து நம்மகிட்ட சொல்லி சிந்திக்க வைக்கிறாரு. வாழ நினைத்தால் வாழலாம்னு சொல்றீங்க, ஆனா பல பேர் என்ன சொல்ற, ஆண்டவ முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும், ஏண்டா சாமி என்ன படைச்சே, படைக்கையிலே என்ன நினைச்சே, இப்படி ஒரு சோகம் இருக்கு, அப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்கு, எல்லாம் தான் வாழ்க்கை. அவர் சொன்ன கருத்து ஒரு கொஞ்சம் ஏற்கத்தக்கது என்னன்னா, சும்மா அறிவுரைகளே சொல்லிட்டு தெரியாதீங்க, நடைமுறை வாழ்க்கையில இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை சொல்றதுக்கு, இதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க அவங்கள பத்தி சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கில் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அதில் லைட்டு என்னைக்காவது நம்ம மறந்துட்டோம்னா நினைவு ஊட்டுவாங்க, அஞ்சாவுக்கு உடம்பு சௌரியமா இருக்கா அப்படின்னா லைட்டு கூட மறந்துட்டீங்களா அதெல்லாம் நம்ம. அப்படி சுமதி அவர்கள் நல்ல பேச்சாளர், எல்லாத்துக்கும் மேல பண்பட்ட ஒரு எல்லாருடைய நிலத்துல அக்கறை செலுத்தக்கூடியவங்க. இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் நிகழவும் என்ன அழைக்கவும் அவங்க ஒரு அடிப்படை காரணம். அதுக்காக நம்ம தீர்ப்புல சரியா தான் இருப்போம். அவங்க வாங்க உங்களுடைய கருத்துக்களை தாங்க. வையகத்துள் முதல் தோன்றி வாழ்வாக வாழ்ந்து வரும் தேனமுத தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். இன்றைய நம்முடைய இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் முனைவர் மன்னை ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், இதை இணையம் வழி கண்டு கொண்டிருக்கும் என் அன்பு தமிழ் சொந்தங்கள் இணையத்துல அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஐயா, வாழ நினைத்தால் வாழலாம், பொய்யா மெய்யான்னு நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம். நீங்க சொன்னீங்க பொய்யேன்னு சொல்லிட்டு நாலு பேரும் தலைப்பையே குழப்பிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம தலைவர் பேசுனதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் மட்டும் இல்ல, அவங்க மூணு பேருமே தலைப்பை மாத்தி மாத்தி பேசிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அருண் சகோதரர் வந்தார், வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, அங்க ஃபாரின்ல இங்கிட்ட ஒரு பொண்ணு அங்கிட்ட ஒரு பொண்ணு அப்படிலாம் கற்பனை பண்ணி சொன்னவரு இன்னைக்கு குடும்பத்தோட வந்திருக்காருங்கய்யா. அவருடைய அப்பா மாமனார் மனைவி அதிகமா கொடுத்ததே அவர் குடும்பம், அதெல்லாம் அதுக்கு பாராட்டிடுவோம். அங்கேயே அவரை தவறிட்டார். நாங்கதானே பள்ளியில வேதியியல் பாடத்துல முதல் மாணவியா திருநெல்வேலி 12 வகுப்புல, அது போக நான் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, அதுவும் பண்ணி 0.4, இத வந்து வாழ்க்கையிலேயே என்னால மறக்க முடியாத ஒரு இது, 0.4 கட் ஆஃப்ல எனக்கு மெடிக்கல் சீட்டு மிஸ் ஆயிடுச்சு. அந்த நாள் வந்து நான் எவ்வளவு அழுதுருப்பேன், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம், எங்க குடும்பமே அவ்வளவு சுகத்துல இருந்தாங்க. ஏன்னா எனக்காக நான் படிக்கணும்னு எங்க அப்பா விளைச்சிருக்காங்க, என் கூடவே வருவாரு, டியூஷன் ஒன்னொருக்கும் வந்து விடுவாரு, கூட்டிட்டு வருவாரு. எங்க அம்மா எனக்கு 3 டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. காலையில 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனேன், நான் நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அந்த காலத்துல இருந்தே தூங்குறது இல்லையா, தூக்கம் வந்து எப்ப தூங்குவேன் எப்ப எழுந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. எங்க அண்ணனே கேட்பாங்க எப்ப பார்த்தாலும் புக்க வச்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த 3 டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் மனசு ஐயா, காலையில லஞ்சு இல்லைக்கு பசிக்குமே
டியூஷன் போனா ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அம்மா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு படிச்சேன், ஆனா எனக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. அந்த நொடியில நான் வந்து யோசிச்சது, ஒரு வருஷம் நம்ம முயற்சி செய்துதான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அப்பயும் கிடைக்கலங்கிறப்ப வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்ற உறுதியோட இருந்தனாலதான் டாக்டர் கிடைக்கலனாலும் இன்ஜினியரிங்காவது நம்ம படிக்கணும் அப்படின்னு இன்ஜினியரிங் படித்து 80% மேல நான் வாங்கி இன்னைக்கு ஒரு பொறியாளராக இருக்கேன். ஆனால் இப்பவுமே என்னை பார்க்குற பல பேர் கேட்பாங்க, நீங்க ஏன் வேலையில் இல்லை, ஏன் வேலைக்கு போகலன்னு. நான் ஒரு இல்லத்தரசி தான், ஆனால் அதை நான் பெருமையாக சொல்கிறேன். நினைச்சா நான் இப்போ கூட வேலைக்கு போகலாம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஆனால் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வீட்டில் இருந்து அதனால தான் என்னோட நேரத்தை பல விதத்தில் நான் செலவழிக்கிறேன். அது வாழ நினைத்தால் கண்டிப்பாக வாழலாம். இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு படம் இப்போ வந்துச்சு இல்லையா, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, 12th Fail அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு மிக சிறந்த உதாரணம். அதாவது ஒரு மனிதன் ஒரு கீழே இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்து அவர் வந்து என்ன படிக்கணும்னே தெரியாமதான் அந்த பாம்பேக்குள்ள வருவாரு. அப்போ யாரோ ஒருத்த ஃப்ரெண்டு அங்க சாப்பாடு வாங்கி கொடுத்த ஒருத்தன் வந்து சொல்லுவான், ஐபிஎஸ் ட்ரைனிங் நான் போயிட்டு இருக்கேன், நீ வேணா வா ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு வா அப்படின்னு. மாவு மில்ல வேலை செஞ்சு தரையில படுத்து லைப்ரரியில தூசி தட்டி இந்த மாதிரிலாம் பல இன்னல்களுக்கு பிறகு அவர் வந்து ஐபிஎஸ் ஆவார். அந்த படம் ஒரு மிக சிறந்த உதாரணம். எதுக்குன்னா வாழ நினைக்கணும், நம்ம வந்து அவங்க கிராமத்துல அவர் வந்து நேர்மையா அவங்க அப்பா வாழ்ந்துருப்பார், அவரை வந்து பழி சொல்லிடுவாங்க, நீங்க வந்து தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து மீட்டு நான் நேர்மையா வாழ்ந்தேன், எங்க அப்பாவுக்கு முன்னாடி நான் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐபிஎஸ் ஆகி அந்த நகரத்துக்கே அந்த கிராமத்துக்கே அவர் வந்து நல்லது செய்வார். அந்த அளவுக்கு அது ஒரு உதாரணமா இருக்கு. இதை விட இன்னொரு உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன். இட்லி பாட்டி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இட்லி பாட்டின்னு ஒருத்தவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னா வேலைப்பாளையம் அப்படின்ற ஒரு வேலாயுதம் பாளையம், அந்த அண்ணபுரணி கரெக்டா சொல்றாங்க, அந்த கிராமத்துல கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கு 500 இட்லி சுடுறாங்க. ஆனா முதல்ல 25 காசுக்கு கொடுக்க ஆரம்பித்தவங்க 1 ரூபாய்க்கு தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்க யாருக்காக இதை செய்யறாங்கன்னா அந்த கிராமங்களை சுற்றியுள்ள கூலி தொழிலாளர்கள், அவங்களுக்கு கையில பணம் இருக்காது, அவங்களுடைய உணவை இவங்க தயாரிச்சு கொடுக்கறதுனால அது வந்து அதை பெருமிதப்படுத்தும் வகையா 2022 மகிந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வீடே கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு இன்றைய மாவட்ட அன்னையர் தினத்தன்னைக்கு அதை பரிசா கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான கிராமத்துல ஏழ்மையான வாழ்க்கையில இருக்கிற ஒரு பாட்டி 85 வயது பாட்டியால தன்னாலேயும் வாழ முடியும், தன்னால் பல பேரை வாழ வைக்க முடியுங்கிறப்ப நீங்க எல்லாம் ஏங்க இப்படி புலம்புறீங்க, அதனால நாங்க கேட்கிறோம். நாங்கெல்லாம் வந்து இந்த ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கோம் நாங்க, அப்படிலாம் இல்லைங்கய்யா. நாங்க என்ன சொல்லுறோம்னா உள்ளம் என்று எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனிதன் நெஞ்சுக்கும் காயல் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், அடி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கு இல்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே தாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. போர்க்களம் தாங்க, நாங்க இல்லன்னே சொல்லல. இன்னைக்கு இந்த அன்னபூர்ணி சொன்னாங்க குழந்தைய எப்படி பாத்துக்கிட்டேன் அப்படின்னு, இப்ப பாருங்க என்ன ஒரு கண்டினியூ தொடர்ந்து என்னால இங்க உட்கார முடியல, என் குழந்தை அங்க கூப்பிட்டுட்டேதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட், நம்ம வந்திருக்கோம், நம்ம இந்த நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். 3 நாளா எனக்கு உடம்பு சரியில்லை, என் குரல்ல இருந்தே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, 3 நாளா எனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டு தூங்குறேன், ஆனாலும் இன்னைக்கு நான் வந்தே ஆகணும், ஐயாவை அழைத்திருக்கோம், இவ்வளவு பேரை அழைத்திருக்கோம், இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடத்தணும்னு நான் வந்திருக்கேன். நீங்களும் வாங்க வாழுங்க, உங்களை சுத்தி உள்ளவங்களையும் வாழவைங்க. இன்னொரு பாடலோட முடித்துக் கொள்கிறேன். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. வாங்க எல்லாரையும் வாழ வைப்போம், நாமளும் நல்லபடியா வாழ்வோம். அதான பா விஜய் அவருடைய பாடலை பாடி காட்டுறாங்க. அப்புறம் எல்லாரையும் வாழ வைப்போமே அப்படின்னு சொல்லி பிறர் நலத்தையும் சொல்றாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது வாழ்வதனுடைய ஒரு வழி என்னன்னா,
ஏன் இந்த ஸ்டேட்டஸை போட்டு, ஏன் ஃபேஸ்புக்கில் இந்த லைக் எதிர்பார்த்து, லைக் இல்லாததுக்காக வாழ்க்கையை கொண்டாடணும், சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை ஒவ்வொருவருக்கும் வேணும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஆனா நினைத்தது நடந்துருதா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாங்க. அதுவும் கண்ணதாசன் பாடல சொன்னார், நினைத்ததெல்லாம் நடந்து விட்டார் தெய்வம் வேறு நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி அப்படின்னு சொன்னார். நினைச்சது நடக்கும்னு இல்லை, ஆனா நினைக்கிறோம் நினைக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? இப்ப வாழ நினைத்தாலே வாழ்ந்துடலாமான்னா கிராமத்துல ஒண்ணு சொல்லுவேன், நினைப்பு தாண்டா புடப்ப இருக்குல்ல. அது மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம், ஆளுக்கால் மாறுபடுது. இப்ப நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, அவங்க அவங்க அனுபவத்தை சொல்றாங்க, அவரு அவரு ஒரு கதையை கரடி விடுறாரு. இப்படி நிறைய அவங்கவுங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது. இதுவும் கண்ணதாசன் ஒரு பாடல சொன்னார், கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம், ஒரு மனிதன் வாழ்வே கொடுமை என்றான், இன்னொருவன் வாழ்வே இனிமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். ஏன் இவன் அனுபவம் வேற அவன் அனுபவம் வேற? எல்லாருக்கும் பொது அனுபவம் உண்டானா? இல்லை. இருக்கு இருக்கட்டும். இப்ப நினைப்புன்னு சொல்லும் போது ஒரு கிராமத்துல வேலை இல்லாம ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருந்தான். சரி, அவனுக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்போமேட்டு, ஆளுக்கு 50 100 எல்லாம் போட்டு அவன்கிட்ட கையில கொடுத்து இதை முதலீடா வச்சுக்கப்பா, ஏதாவது ஒரு ஒரு கடையை வச்சுக்க, ஒரு மிட்டாய் கடை சின்னதா வச்சுக்கிட்டு போனோம். இவன் என்ன பண்ணா ஆசை, மிட்டாய் கடையை வச்சு என்னைக்கு முன்னேறது சொன்ன மாதிரி அங்க போகணும் இங்க போகணும், வாழணும், கார் பங்களா வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு வரணும்ல. அவன் என்ன பண்ணா, இதெல்லாம் தெரிய வராது, கண்ணாடி பொம்மை 10 ரூபாய்க்கு வாங்கினா 20 20க்கு வாங்கினா 40 400 400 400 400 கோடி ஹே எவ்வளவு பெருசா இல்லான்ட்டு கண்ணாடி பொம்மையை வாங்கிட்டு வந்து முன்னாடி வச்சிருக்கான். வித்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், முட்டாய் கடையை வச்சு என்னைக்கு முன்னேறு. அப்படி இருந்தவனுக்கு கற்பனை, நினைப்பு ஒண்ணு ஒண்ணு வேணும்னு சொல்றோம்ல, நினைவு தானே வேணும்னு அவன் அப்படி நினைச்சுக்கிட்டே இப்படி இருந்தான். இதை வித்து 4000 ஆகி 4 கோடி ஆகி பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன். அப்ப இந்த எலிசபெத் ராணியோட பேத்தி வந்து என்ன கட்டிக்கே கட்டிக்கே கோடின்னு ஒரு உதவாதி பொம்மை எல்லாம் உழுந்து அது முடிஞ்சு போச்சு கதை தலையில எடுத்துக்கிட்டாலுதான். நினைப்பு ஒரு அளவுதான் இருக்கணும். மாளிகை சார் சொன்ன மாதிரி ரொம்பவும் நினைச்சிட்டாலே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கு. அடுத்து சொன்னார், உழைப்பும் வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. இங்க அன்னபூரணி நினைக்கிறேன் சொன்னாங்க, கண்ணகி வாழணும்னு நினைக்கிறேன், அவங்க அப்பா மாசாத்துவான் செட்டியார் கண்ணகியினுடைய அப்பா ராஜாவுக்கு கடை கொடுத்துவாங்க, ஒரு இவங்க அப்பா மாசாத்துவான் செட்டியார், அவங்க மாநாயக்கன் செட்டியார், ரெண்டு பேருமே நாட்டு கொண்ட செட்டியார், பெரிய அளவுல காசு. வீட்டுல கல்யாணம் எப்படி பண்ணாங்கன்னா, நீல விதானத்து நித்தில பந்தர்கள் நான் மணியும் நகையும் பொண்ணும் பொருளும் வர்றவங்களுக்கு அள்ளி கொடுத்து சாப்பிடுற சத்தம், ஊர்னு உறிஞ்சுற சத்தம் பக்கத்துக்கு கேட்குது. அந்த அளவு பண்ணாங்க. காதலர் பிரியாமல் கபபுக்கை நெகிழாமல் தீதர்களை ஏற்றி சிம்மலர் கொடுதூவி வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தன திருமணம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எங்க தெரியுமா அவங்களை குடி வச்சாங்க, 7 மாடி. அந்த காலத்துல அவங்க சொன்னோன்னு எனக்கு அதை நான் குறிச்சு வச்சேன், 7 நிலை மாடத்து நடுநிலை இருத்தினா, 7 நிலையா மா அதில் நடுநிலை, மேலையும் உள்ள பயப்படும் ரொம்ப கீழையும் வேண்டான்னு சொல்லி 7 நிலை மாடத்து நடுநிலை நிறுத்தி, கண்ணகிக்கு எங்க ரூமோ வீடு எங்கிற நடுவிலையா அவளுக்கு. அந்த அளவுக்கு பண்ணாங்களே வாழணும்னு அந்த பிள்ளைகளை ஆசைப்பட்டு தானே. சின்ன வயசு ஈராத ஆண்ட கவை, 12 13 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சின்ன பிள்ளை. அவங்க தாய் தகப்பேன் எல்லாம் அந்த பொண்ணு புரிச்சேன் எல்லாம் வாழணும்னு ஆசையோட தானே போனாங்க, வாழ்ந்தாங்களா? அப்ப நமக்கும் மீறி சில இருக்கத்தான் செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. அதையும் நம்ம பார்த்தோம். இப்ப இவங்க சொன்னதெல்லாம் சரிதான், வாழ நினைத்தாலே வாழ்ந்துடலாமா அப்படிங்கிறது கேள்வி ரைட்டு. ஆனா வள்ளுவன் சொன்ன ஒரு பாட்டு, மனசு எப்படியா வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்திரதான் உள்ளத்தனைய உயரும். முதல்ல மேல வரணும்னு ஆசைப்பட்டா மேல வந்துட மாட்டோம், ஆனா
மேல வரணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அப்ப இந்த மனசு போய் தேடு காரணங்களை, எப்படி வரலாம், எப்படி வரலாம், அதுக்கு என்ன வாய்ப்பு, இதுக்கு என்ன வாய்ப்பு, ஏன் இந்த ஆவல் போய் தூண்டுது, உற்சாகத்தை அளிக்குது, உத்வேகத்தை கொடுக்குது, வழிமுறைகள் எல்லாம் போய் தட்டுது. அப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப நினைக்கிறது வாழணும்னு நினைக்கும் போது இருக்கு வழி. இப்ப இவர் சொன்னாரு, ஒரு குப்பத்தொட்டியில பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான் வேலை வச்சு நாடா பண்றது அப்படின்னு. அப்போ குப்பத்தொட்டியில இருந்து ஒருத்தர் வந்து அட்டைப்பெட்டி எடுத்துட்டு போறாரு, குப்பை பெட்டி குப்பை கூடையிலேருந்து ஒவ்வொருத்த அந்த தகரத்தை தூக்கிட்டு போய் வியாபாரத்துக்கு போறாங்க, மாடு வந்து இலைய திங்குது. ஒரு குப்பை தொட்டிலேயே இவ்வளவு நாலு பேருக்கு வாழ்வு கொடுக்குது, நம்ம அதை விளையாடாக்கிட்டு போயிட்டோம், நினைச்சா முடியாதா அப்படின்னு உணர்வை தூண்டுகிறது அல்லவா. அப்ப வாழணுங்கிற நினைவு வேணும் என்பது ரொம்ப அருமையா சொன்னாங்க. அப்ப வாழ்க்கைங்கிறது ரோஜா பூ கிடையாது, அங்க முட்களும் இருக்குன்னு சொன்னோம். சிங்கத்தினுடைய கர்ஜனை மட்டுமல்ல, சிறு நரியின் மூளையும் இருக்கிறது, மூளையிடம் தன்மையும் இருக்கிறது, எல்லாமும் இருக்கு. ஆனால் வாழணும்னு ஆசை வேணும், அது ரொம்ப முக்கியமானது. தோல்விகள் தொடர்ந்து வந்தாலும் வாழணும். ஆக என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல வாழணும்னு நினைக்கணும். வாழ நினைத்தால் வாழலாம், நினைச்சாலே வாழ்ந்துணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த நினைவுகள் வாழ்வை தூண்டும், வாழ ஆசைப்படும், அதற்கான காரணங்களை தேடும், அதற்கான காரணிகளை தேடும், வாழ பின்னாடி வாழ்க்கை கிடைக்கும். நம்பிக்கையோடு விடைபெறுவோம். எனவே வாழ நினைத்தால் வாழலாம் என்று சொல்வது உண்மைதான்.